Hello friends, welcome to Coffee Thini channel. இன்னைக்கு வந்து நம்ம skin whitening cream தாங்க பார்க்க போறோம். ஹோம்மேட். உலந்து எடுத்து நல்ல உலந்தும் அரிசியும் எந்த அரிசினாலும் ஓகே. அது வந்து ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊற வச்சு நல்ல மிக்ஸில மைய அரைச்சுக்கலாம். இது வந்து வாரத்துல 2 வாட்டி யூஸ் பண்ணுங்க. ரொம்ப skin வந்து ரொம்ப whitening ரொம்ப அழகா இருக்கும். நம்ம வந்து வெயில்ல போயிட்டு வரும்போது அந்த கழுத்துல நமக்கு கருப்பாயிரும். அந்த டைம்ல யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க நல்ல மைய அரைச்சு எடுத்துட்டோம் நம்ம. இதோட வந்து ஒரு உருளைக்கிழங்கு முழுசா கொஞ்சம் நல்ல பெருசா இல்லாம சின்னதா இல்லாம நடுத்தரமா இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு தோலை சீவி நம்ம இதையே நல்ல மை போல அரைச்சிரலாம். இப்ப அரைச்சாச்சு. இது வந்து இப்பயே பாருங்க நமக்கு பேஸ்ட் மாதிரி இருக்கு. இருந்தாலும் வந்து கொஞ்சம் இத லைட்டா வார்ம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடாக்கிட்டு நம்ம தேய்க்கும்போது நல்லா வந்து ஃபேஸ்ல நல்லாவே அப்ளை ஆகும். அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி சைனஸ் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்ல தாராளமா இப்படி சூடு பண்ணி தேய்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு சூடாக இருந்தால் போதும். பயங்கரமாக சூடாக்க வேணாம். எனக்கு நான் அடுப்பை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன். நான் பாத்திரம் மட்டும்தான் சூடாக இருக்குது. ஸோ அந்த சூட்லேயே வந்து நான் வந்து இதை லைட்டாக கலந்து விடுறேன். இது பாய்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சைனஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இதை வந்து அப்படியே எடுத்துடுங்க. எடுத்துட்டு இது ஒரு 2 ஸ்பூனு தயிர் ஒரு 2 ஸ்பூன் போட்டு அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பிரைட்டாகிடும். மூஞ்சி கை காலில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிரைட் ஆகும். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு பார்க்குறதுக்கு. இதை வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கையில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். என் கையை பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்தாலே தெரியும். அப்ளை பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து எண்ணெயாக இருக்கும். ஏன்னா உளுந்து சேர்த்துருக்கோம்ல நல்லா அப்படியே பிஸ் பிஸ்ன்னு ஒட்டும் உளுந்து சேர்த்துருக்கிறதுனால. சில பேர் வந்து இந்த உளுந்து அரிசி இதை வந்து வடிகட்டிட்டு அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு ஜூஸ் அதையும் சேர்த்து தான் நான் பண்ணுவாங்க. நான் வந்து மொத்தமாக செய்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும். நல்லா கை காலில் கழுத்துலலாம் நல்லா தேய்ச்சிக்கலாம். ஆனால் முகத்தில் லைட்டாக மசாஜ் பண்ணாலே போதும் நம்மளுக்கு. ரொம்ப நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியும். இப்போ பாருங்கள் நான் தேய்க்கும் போதே பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். பாருங்கள் நல்லா வந்து அப்படியே ஆயிலாக இருக்கு. பாருங்கள் ட்ரை ஸ்கினுக்கெல்லாம் ரொம்ப தாராளமாக யூஸ் பண்ணலாம். பாய் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே போட்டுக்கலாம். பசங்க நீங்கள் தாராளமாக போகல. இப்போ வீட்டில் தான் இருப்பீங்க. வீடு காலேஜு ஸ்கூலு ஒர்க் பண்ணுற இடம் எல்லாம் போயிட்டு வந்து மூஞ்சியெல்லாம் டல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்து தயிர் சேர்த்து இந்த மாதிரி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இப்போயும் போட்டுக்கோங்க. பொங்கல் அன்னைக்கு காலையிலையும் போடுங்க. பார்க்குறதுக்கு மூஞ்சி எப்படியோ அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். கை காலில் பளிச்சுன்னு இருக்கும். கழுத்தும் கழுத்தில் இருக்க அழுக்கு நல்லாவே போயிடும். அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா? என்ன செய்கிறீங்க? பொங்கலுக்கு வந்து என்ன செய்ய போகிறீங்க? எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறீங்க? நான் வந்து பொங்கல் யாரும் செலிப்ரேட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது இப்போ வரையும். பாருங்கள் நம்மளுக்கு வந்து பாருங்களேன் காய நல்லா நம்மளுக்கு ஆயிலாக இருக்கும். இப்போ கழுவிட்டேன் பாருங்கள். கழுவுனதுக்கப்புறம் பயங்கரமாக பளிச்சுன்னு இருக்கும். பனி வந்து நம்மளுக்கு பனி படப்பட நம்மளுக்கு வெள்ளை வெள்ளையே இருக்கும் பாருங்கள். அதெல்லாம் வந்து அந்த பக்கம் இந்த கழுவுன இடத்த தவிர மிச்சம் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி தான் வெள்ளை வெள்ளையாக இருந்துச்சு. கை பாருங்கள் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்களேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் வந்து. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் வாரத்துக்கு 2 வாட்டி போடலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜில் ஒரு 3-4 நாள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வைக்கலாம். கம்மியாக செஞ்சு போடுங்க. ரொம்ப தாராளமாக யூஸ் பண்ணலாம். தயிர் சேர்த்து போடும்போது பலன் நம்ம இருக்கும் நல்லாவே காட்டும். சைனஸ் இருக்கிறதுனால நான் தயிர் சேர்க்கலை. எனக்கு நான் இதை வந்து கையில் தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் மூஞ்சிலே அப்ளை பண்ணிட்டேன். நான் அப்போ தான் டக்குன்னு காயும்னு. ஸோ வந்து இதெல்லாம் போட்டு நல்லபடியாக பொங்கல் கொண்டாடுங்க. பொங்கல் மாதிரி உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாகவும் இனிப்பாகவும் இருக்கு. என்னோடய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். பாருங்களேன் என் கை பாருங்களேன் எவ்வளோ பள்ள பழன்னு இருக்குன்ட்டு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கட்டாயம் உளுந்து வச்சு இந்த ஸ்கின் க்ரீமை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே பலன் நல்லாவே காட்டும். தாராளமாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.